ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஜெயில் வார்டன், பிசி மற்றும் ஃபயர்மேனுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ப்ரொஃபஷனல் செலக்டர் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அஃபிஷியல் லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. இதில் தனித்தனியாக வந்து கேட்டகரி வைஸாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு ஜென்ரல் டிஎஸ்பி மென் மற்றும் உமனுக்கு தனியாக இருக்குது. அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தவங்களுக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பிடிஎஃப்ல தான் இருக்குது. மொத்தம் வந்து 365 பேஜுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன டேர்ன் மற்றும் ரோல் நம்பர், உங்களுடைய நேம் மற்றும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க மற்றும் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வரிசையாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து செக் பண்ணக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த சர்ச் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து உங்களுடைய இ ரோல் நம்பரோ அல்லது உங்களுடைய நேமோ கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ உமன் கேண்டிடேட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 240 மேல வந்து செக் பண்ணி பாருங்க, அவங்க நேம்லாம் வந்து கரெக்டா வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தது போல ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து தனியா வந்து இருக்கும். இதுல வந்து செலக்ட் ஆகிற எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அதையும் நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல சில இது வந்து ஹேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹேஷ் அப்படிங்கிறது வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் வந்து அந்த போஸ்டுக்கு வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா அவைலபிளா இருக்கிற அந்த கம்யூனல் கேட்டகரி உள்ள கேண்டிடேட்டை தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால இல்லை அப்படின்னாலும் அதுக்கு உண்டான ரெலவென்ட் ஃபீல்டில் தான் நாங்கள் ஆள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெண்டு லிஸ்ட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.